பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பிஜேபி பிரமுகர், அவர் இந்த ராமர் கோவிலுக்கு அழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மசூதிக்கு போகிறாரு. அது வரைக்கும் நான் வரவேற்கிறேன், நல்ல விஷயம். எங்கள் பண்டிகைக்கு நீங்கள் வாங்க, உங்கள் பண்டிகைக்கு நாங்கள் வரோம், நல்ல விஷயம். அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழுகையில் போய் ராமஸ்ரீனிவாசன் கலந்துக்கிறார். அந்த மசூதியோட இமாம் தான் ராமஸ்ரீனிவாசனுக்கு நட்பு. ஆனால் அந்த மசூதியில் இருக்கக்கூடிய மற்ற முக்கிய நிர்வாகிகள் ஒருவருக்கும் தகவல் கூட தெரிவிக்கப்படவில்லை. இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மசூதியை இடிச்சுட்டு அங்கே ஒரு கோவிலை கட்டி அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் பாயங்களை போய் இன்வைட் பண்ணுறீங்கன்னா, இது ஒரு கிட்டத்தட்ட வேணுக்குனே குசும்பு வேலை பண்ணுற மாதிரி தெரியல. உப்பின் மீது புண்ணின் மீது உப்பை தேய்ப்பது போல் இல்லை, இது தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. இப்போ விருதுநகர் அருகே ஒரு மசூதியில் இப்போது ஒரு பிரச்சனையை ஓடிக்கொண்டிருக்கிறது. பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. பாதிர, காலில் சுகர் மாத்திரை போடல, கை காலெலாம் நடுங்குது, போட்டு வந்துட்டா. சுகர் வந்தவன், பாய்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பிஜேபி பிரமுகர், அவர் இந்த ராமர் கோவிலுக்கு அழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மசூதிக்கு போகிறாரு. அது வரைக்கும் நான் வரவேற்கிறேன், நல்ல விஷயம். எங்கள் பண்டிகைக்கு நீங்கள் வாங்க, உங்கள் பண்டிகைக்கு நாங்கள் வரோம், நல்ல விஷயம். அந்த மசூதிக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஹாஜி இமாம் 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 வந்து ராமஸ்ரீனிவாசனுக்கு தெரிஞ்சது. அவரோட அழைப்பின் பேர்ல வாங்க, நீ வந்து அதனை அழைப்புகள் தானே கொடுங்க கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போயிட்டு மசூதிக்கு போயிட்டு இந்தாங்க சார், எல்லாரும் வந்திருக்கணும், முடிஞ்சு போச்சு. அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழுகையில் போய் ராமஸ்ரீனிவாசன் கலந்துகிறார். மாநில மக்களை வாழ வைக்க ஒரு மதுரை மண்ணில் பிறந்தவனோ, ஒற்றை கையில் ஒரு வீரன் கொண்டவரோ இவரோ, பார்வையில பாறைகளை பத்தவர் பங்கிவரோ. அந்த மசூதியோட இமாம் தான் ராமஸ்ரீனிவாசனுக்கு நட்பு. ஆனால் அந்த மசூதியில் இருக்கக்கூடிய மற்ற முக்கிய நிர்வாகிகள் ஒருவருக்கும் தகவல் கூட தெரிவிக்கப்படவில்லை. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. வழக்கம் போல தொழுகைன்னு சொல்லிட்டு போய் எல்லாரும் கூடுறாங்க. கூப்பிட்டு பார்த்தா ராமஸ்ரீனிவாசன் வெளில போயான சொல்ல முடியும், நடக்குது. இப்போ அந்த மசூதியில் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை. காலையில பல வீடுகள்ல இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மள பிரச்சனையை வச்சு எழுப்புறாங்க அவங்க. அந்த இஸ்லாமியர்கள் தரப்புல நானும் கேட்டேன், ஏங்க அந்த இன்விடேஷன் சார், இன்விடேஷன் வாசல் வச்சுக்கணும் கொடுக்கலாம் சார், நீங்க வீட்டுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியுது, ப்ரேயரில் வந்து கலந்துக்கிட்டு தான் இன்விடேஷன் கொடுக்கணும்னு என்ன சார் இருக்கு, நீங்கள் இது எங்கள் உணர்வுகளை நீங்கள் சீண்டுவது போல இது உள்ளதுன்றாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது, இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன் உள்ளவாங்க. மசூதியோட இமாம் தான் ராமஸ்ரீனிவாசனுக்கு நட்பு. ஆனால் அந்த மசூதியில் இருக்கக்கூடிய மற்ற முக்கிய நிர்வாகிகள் ஒருவருக்கும் தகவல் கூட தெரிவிக்கப்படவில்லை. பள்ளிவாசல்ன்றது அது ஒது எடுத்து கை காலெல்லாம் கழுவிட்டு இஸ்லாமியர்கள் மட்டும் தொழுவாங்க. என் நோக்கம் அது இல்லைங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. கை காலெல்லாம் கழுவிட்டு இஸ்லாமியர்கள் மட்டும் தொழுவாங்க. இது என்ன நிகழ்வு? நீங்கள் சாதாரணமாக ஒரு கோவில் பிரதிஷ்டை பண்ணுறீங்க, ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறீங்கன்னா போய் கூப்பிட்டா பரவாயில்ல. இது ஒரு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மசூதியை இடிச்சுட்டு அங்கே ஒரு கோவிலை கட்டி அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் பாயங்களை போய் இன்வைட் பண்ணுறீங்கன்னா, இது ஒரு கிட்டத்தட்ட
வேணுகனே குசும்பு வேலை பண்ற மாதிரி தெரியல. உப்பின் மீது புண்ணின் மீது உப்பை தேய்ப்பது போல இல்ல, இது தெரிஞ்சுதான் பண்றாங்க. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி பேராசிரியர் ராமசீனிவாசன் படித்தவர், அவரும் தமிழர் தானே, இந்த ஊர்ல தானே பிறந்திருக்காரு, இங்க போய் இப்படி கலவரத்தை உண்டு போடுறது நியாயமா? அது அவனே மசூதி 30 வருஷமா பறி கொடுத்துட்டு அவனது உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு ஒடுங்கி போய் உட்காந்து அவனை போய் சொரிஞ்சு விடுறீங்க. அப்புறம் வயலண்டா ரியாக்ட் பண்ணா, ஐயோ பாருங்க தீவிரவாதம் பண்றாங்க அப்படின்ட்டு, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு நட்புக்காக பத்திரிகை கொடுக்க, இப்படி தானே கொண்டு போவீங்க நீங்க? நாங்க பாங்க இவ்வளவு நட்பான முறையில போனோம், அவங்க பாருங்க எங்களை விரோதிகளை பாக்குறாங்கன்னா. இவருடைய முயற்சிக்கு மேலும் பெரிய ஒரு எல்லா மக்களும் செய்யப்பட தகுதி உள்ளவர்கள். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேனை 12 நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது, இருக்குறதே 5 தான், ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. போய் நான் மீண்டும் சொல்றேன், நீங்க அழைப்புதல் கொடுக்கறத நான் வரவேற்கிறேன், போயிட்டு பாய் வந்துருங்க பாய். முடிஞ்சா நான் அவ்வளவு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா. நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, முஸ்லிம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்து இங்க நீ பார்க்க முடியாதுடா. இது போல் ஒரு மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குணக்கேசல் உள்ள போயிருவேன்.